അറിവ് കളഞ്ചിയം மாணவ செல்வங்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் போட்டி நிகழ்ச்சி. நடத்துபவர் ஏ ஆர் எம் ஜெஃப்ரி. بسم الله والحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. சலவாத்தும் சலாமும் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும், தூய மனைவிமார் மீதும், அவர்களின் சஹாபாக்கள் மீதும், மறுமை நாள் வரை அன்னாரது போதனையை உள தூய்மையோடு செயற்படுத்தும் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மாணவ செல்வங்களின் அறிவளிச்சிக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம், நாளைய தலைமுறையில் நல்ல அறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம், வானொலி முஸ்லிம் சபை வாஞ்சியோடு வழங்கும் லட்சிய அரங்கம், இன்பத்தேன் சுரங்கம், அரை மணி நேரம் அழகூட்டும் அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவு களஞ்சியம். புத்தாடு மாவட்ட முஸ்லிம் மகாவித்யாலயங்களுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய இறுதி போட்டியிட ஒலிப்பதிவு சிலாபம் நஸ்ரியா மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்தில் இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் சிலாபம் நஸ்ரியா மத்திய கல்லூரியின் அதிபர் ஜனாப் பி எம் எஸ் என் மௌலானா அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அறிவு களஞ்சிய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஸ்மாயிலம் இலியாஸ், இஸ்லாமிக் புக் ஹவுஸின் முகாமையாளர் ஜனாப் எம் ஐ எம் நசீர், புள்ளிப்பதிவாளராக ஜனாப் எம் ஜே எம் ஜே எம் மின்ஹாஜ். அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் சினாபம் கல்வி வலைய தமிழ் பிரிவு இணைப்பாளர் திருவாளர் பி காளிதாசன், சட்டத்திறனி ஜனாப் ஏ டபிள்யூ சாதிக்குல் அமீன், தும்மோதர முஸ்லிம் வித்யாலயத்தின் உப அதிபர் மௌலவி ஏ எல் அபுல் கலாம், சினாபம் நஸ்ரியா மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர் ஜனாப் எம் எஸ் எம் நபுஹான், உளுக்காப்பள்ள முஸ்லிம் மகாவித்யாலய ஆசிரியர் எம் ஐ சஃபீக் ஆகியோர். புத்தளம் மாவட்ட அறிவு களஞ்சிய இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ளும் இரண்டு அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே சிலாபம் நஸ்ரியா மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்தில் இடம்பெறுகின்ற இந்த போட்டிகளே மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் கோட்டாமுள்ள அல் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். இவர்களோடு போட்டியிடுவதற்காக மேடை நடைபெறத்திலே புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணியினர். இருந்தது உலகம் பரந்தது செல்வம் செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம் அறிவினை முதலாய் கொண்டு பொது உலகினை அலங்கரிக்க நிபகத்தினுக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வடமாக வாழ்த்தி போட்டி ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம் கோட்டாமுள்ள ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய தலைவி ஏ எல் எஃப் சப்னா. நிச்சயமாக தொழுகை மனக்கடன தீய செயல்களில் இருந்து பாதுகாக்கின்றது. உங்களுக்கான கேள்வி இதுதான். நபி ஈசா அலி இஸ்லாமருடைய தாயார் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் போது அவரை பொருட்படுத்தி வளர்த்த நபி அவர்களின் பெயர் என்ன? ஜக்கரியா நபி. நபி ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கோட்டாமுல்லால் ஹீரா முஸ்லிம் மகாவித்யாலய ஆணி. புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி தலைவர் எம் என் மார்ஷாத். முயன்றால் முடியாது, எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்கள் எத்தனை? 7 இல்லை. அதை அணியைச் சேர்ந்தவரேனும் ஒருவர் வந்து சரியானபடி சொல்லலாம். 19 இல்லை. கோட்டாமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலயக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. 29 27 என்பதே சரியானபடி. இவருக்கும் முடிகள் இல்லை. இனி அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் கோட்டாமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலயைச் சேர்ந்த எம் என் ஜுல்பிகா ஷரீன். நீ உன்னை அளவிடுவதற்கு எந்த அளவுகோலை பயன்படுத்துகிறாயோ அதே அளவுகோலை கொண்டு மற்றவர்களையும் அளவிடு. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, ஹுனைன் யுத்தம் நிகழ்ந்த ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 8 என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கோட்டாமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய ஆணி. இனி புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி அடுத்த போட்டியாளர் ஏ டபிள்யூ எம் சராபத். நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, அல்லாஹுவை திக்ர் செய்வது தவிர ஏனைய அனைத்தும் மனிதனுக்கு நஷ்டத்தையே விளைவிக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்லது.
இப்போது நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வி இதுதான். ஹஜ் உம்ரா கடமைகளுக்கு செல்கின்ற போது இஹ்ராம் கட்டுவதற்கான எல்லைகள் உண்டு. அந்த அடிப்படையில் மதீனாவில் இருந்து வருகின்றவர்கள் இஹ்ராம் அணிய வேண்டிய இடத்தின் பெயர் என்ன? ஜுல்குலைஃபா. ஜுல்குலைஃபா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிற புத்தகம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி ஆணி. இனி கொற்றமுல்லால் ஹீரா முஸ்லீம் மகாவிதனை சேர்ந்த MKF பஜீலா. உன்னை நீ நாணயஸ்தனாக ஆக்கிக்கொள், அப்போது உலகில் ஓர் அயோக்கியன் குறைந்தான் என உன்னால் திருப்தி அடைய முடியும். உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து உம்ரா கடமைக்காக வருகின்ற போது துல்குலைஃபா என்ற அந்த இடத்தில் அமைந்திருக்கின்ற பள்ளிவாசலிலே இஹ்ராம் அணிந்து வந்து உம்ரா கடமையை நிறைவேற்றிய ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 10 இல்லையா? அதை அணியைச் சேர்ந்த வீரனும் ஒருவர் ஹிஜ்ரி 7. ஆம், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது தடுக்கப்பட்டு அடுத்த வருடம் உம்ரா கடமைக்காக செல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. ஹிஜ்ரி 7 என்பது சரியான விடை. 5 விடைகளை பெற்றுக் கொள்கிறது கோட்ரமுல்லால் ஹீரா முஸ்லீம் மகாவித்யாலயம். இனி புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணியைச் சேர்ந்த MMI ருஷ்தா. சிரிப்பதானால் கூட்டத்தில் சிரிங்கள், அழுவதானால் தனிமையில் அழுங்கள். ஏனென்றால் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். உங்கள் அறிவுரைக்கு நன்றி. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வியை பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி இதுதான். எகிப்தை, அதாவது மிஸ்ர் தேசத்தை பட்டினியில் இருந்து பாதுகாப்பதற்கு 7 பொருளாதார திட்டம், மிஸ்ரை பட்டினியில் இருந்து பாதுகாப்பதற்கான 7 பொருளாதார திட்டத்தை வகுத்த நபி அவர்களின் பெயர் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம். இல்லை, அதை அணியை சேர்ந்தவரே என்னும் ஒருவர் வந்து விடை கூறலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறதே புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி ஆணி. இனி கொற்றமுலால் ஹீரா முஸ்லீம் மகாவித்யாலயம் நடத்த போட்டியாளர் MAF அஸ்லா. நாய் குறைக்கும் போதெல்லாம் தாமதித்தீர்களாயின் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். உங்களுக்கான கேள்வி இதுதான். புனித அல் குர்ஆனில் உம்முல் குரா என்று ஒரு நகரம் குறிப்பிடப்படுகிறது, அந்த நகரம் எது? மக்கா. மக்கா மாநகரம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கோட்ராமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய ஆணி. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்வி அணியைச் சேர்ந்த IF இஸ்மா. முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி எடு. சரி, இப்போது உங்களுக்கான கேள்வியை பார்ப்போம். அல்லாஹு தஆலாவின் அழகு திருநாமங்களில் ஒன்று அல் ஜப்பார், இதனுடைய பொருள் என்ன? அடக்கி ஆள்பவன் என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி ஆணி. இனி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் கோட்டமுல்லால் ஹீரா முஸ்லீம் மகாவித்யாலயத்தின் இறுதி போட்டியாளர் MF ஃபயாசா. அறிவு ஒரு மோமினின் காணாமல் போன சொத்து, அதை எங்கு கண்டாலும் பெற்றுக்கொள். நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வியும் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹு தாலாவின் அழகு திருநாமங்களில் ஒன்று அஷஹீது, இதன் பொருள் என்ன? சாட்சியாளன். சாட்சியாளன் என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கோட்ரமுல்லால் ஹீரா முஸ்லீம் மகாவித்யாலயம். இன்றைய முதலாம் சுற்று இறுதி போட்டியாளர் புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி இறுதி போட்டாளர் MRF ரஃபாதா. இரையச்சத்தால் அழுத கண், இறைப்பாதையில் விழித்திருந்த கண் ஆகிய இரு கண்களையும் நரக நெருப்பு தீண்டாது. உங்களுக்கான கேள்வி இதுதான். மதீனா முனவரா பள்ளிவாசலின் அருகே, மஸ்ஜித் நபவி அருகே, ஏராளமான சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மையவாடி அடக்கஸ்தலத்தின் பெயர் என்ன? அரபியிலே அந்த பெயர் எது என்பது உங்களுக்கான கேள்வி. அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர் ஜன்னத்துல் பக்கி. ஜன்னத்துல் பக்கி என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறதை புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி ஆணி. இனி பார்வையாளர் கேள்வி நேரம்படி தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து வந்து மடிகள் சரியானபடி சொன்னால் உங்களுக்கு பரிசனைத்தர காத்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சி அனுசரணர்களாக திகழும் மாபெரும் புத்தக இல்லம் அறிவு இல்லம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் தருகின்ற பரிசை வெல்வதற்கான பார்வையாளர் கேள்வி இதுதான். அன்னை கதீஜா நாயகி அவர்கள் புனித மக்கமா நகரத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மையவாடியின் பெயர் என்ன? பார்வையாளம் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளிப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றார் தல்கஸ் பெட்டியில் இருந்து ஒரு போட்டியாளர். இன்றைய இந்த இடத்தில் நடைபெற இருக்கின்ற மாகாண இறுதி போட்டியில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கின்ற ஒரு மாணவன், தரம் 10 படிக்கின்ற மாணவன். எங்கே உங்களை அறிமுகம் செய்து விடையை சொல்லுங்கள். எனது பெயர் RR ஆமீர். நான் தல்கஸ் பெட்டி அல்லாஷ்ரக் முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் தரம் 10 கல்வி கற்கின்றேன். இந்த கேள்விக்கான சரியான விடை ஜன்னத்துல் முஅல்லா.
ஜன்னத்துல் மஹல்லா என்பது சரியான விடை. அந்த இடத்தில் இருந்து நேராக பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பிரதேசம், இப்போது நூல் நிலையம் அமைந்திருக்கின்ற அந்த பிரதேசம் தெரியும். அங்கிருந்து நேராக பார்த்தால் ஹதீஜா நாயகி அவருடைய அடக்கஸ்தலம் செய்யப்பட்டுள்ள அந்த மையவாடி தெரியும். ஆம், சரியானபடி கூறியிருக்கும் இந்த மாணவருக்கு புத்தக பரிசினை வழங்குகின்ற இஸ்லாமிக் புக் ஹவுஸ் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் அதன் முகாமியாளர் ஜனாப் எம் ஐ எம் நசீர் அவர்கள். இதோ பார்வையாளர்களை போட்டியாளர்களை வானொலி நேர்களை முதலாம் சுற்று முடிவை அறிய தருகின்றோம். முதலாம் சுற்றிலே புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி 30 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் கோட்டரம் உள்ள அல் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலயம் 45 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இரண்டாம் சுற்று முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி தலைவர் எம் என் எம் ஆர் ஷாத், உங்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையில் வலை பந்தாட்டம் நெட்போல் இதனை அறிமுகம் செய்து வைத்தவரின் பெயர் என்ன? இலங்கையிலே வலைப்பந்தாட்டம் நெட்போல் விளையாட்டை அறிமுகம் செய்து வைத்தவரின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். அல் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலயம் இரு அணிகளும் முடியெடுக்கிறவருடன் திருமதி ஜெனி கிரீன். திருமதி ஜெனி கிரீன் இந்த விளையாட்டை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த விளையாட்டு இலங்கையிலே வலைப்பந்த நெட்போல் முத முதலில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட பாடசாலை தான் கண்டி பெண்கள் உயர்தர பாடசாலை. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கோட்டரமல் அல் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அணித்தலைவி ஏ எல் எஃப் சப்னா, நீங்கள் தெரிவித்திருக்கின்ற கேள்வி இதுதான். பாரசீகம் என்ற படைய பெயரை கொண்ட நாட்டின் தற்போதைய பெயர் ஈரான் என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கோட்டரமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய அணி. ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் ஏடபிள்யூ எம் சராபத், உங்களுக்குரிய கேள்வி, இலங்கையின் முதலாவது அரசி அவருடைய பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்தவர் எனும் ஒருவர். அனுலா என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியில் கோட்டரமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலயின் எம் என் ஜுல்பிகா ஷரீன், உங்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையிலே முதலாவது பௌத்த பிக்கு யார் என்பதை உங்களுக்கான கேள்வி. அரிட்டன் என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கோட்டரமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய அணி. இனி புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி அடுத்த போட்டியாளர் எம் எம் ஐ ருஷ்தா, உங்களுக்கான கேள்வி இதுதான். கப்பரகந்த நதி, அந்த நதியின் தற்போதைய பெயர் என்ன? மாணிக்கங்கை என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி. அடுத்தபடி அடிக்கும் போட்டியாளர் கோட்டரமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய அணியைச் சேர்ந்த எம் கே எஃப் அஜீலா, எரிவாயுவாக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற திரவ பெட்ரோலிய எல்பி கேஸ் இதிலே அதிக அளவில் அடங்கி இருக்கின்ற வாயு பியூட்டேன். இந்த பியூட்டேன் என்கின்ற அந்த ஹைட்ரோ கார்பனில் எத்தனை கார்பன்கள் உண்டு? ஒரு மூலக்கூறில் எத்தனை கார்பன்கள் உண்டு? 4. இதேன் முதேன் புரோப்பேன் பியூட்டேன் பென்தேன் ஹெஸ்டேன் ஹெப்டேன் ஆக்டேன் நோனேன் டெக்கேன் என்று செல்லும். ஆகவே 4 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கோட்டரமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய அணி. அடுத்த விடையளிக்கும் போட்டாளி அழைக்கின்றோம். புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணியைச் சேர்ந்த ஐ எஃப் இஸ்மா, ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகங்களுள் ஒருவராக இருந்தவர் பூத்ரோஸ் காலி, எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? நோர்வே என்பது பிளை. அதிக அணியைச் சேர்ந்தவர் என்னும் தான் நோர்வே நாட்டைச் சேர்ந்தவர். எகிப்து என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி. நடத்தப்படும் போட்டியாளர் கொட்டரமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த எம் ஏ எஃப் அஸ்லாவை அடைக்கின்றோம். உங்களுக்குரிய கேள்வி இதுதான். இலங்கை மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்டது 1950 ஆம் ஆண்டு. அந்த மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முதலாவது ஆளுநராக கவர்னராக இருந்தவரின் பெயர் என்ன? இலங்கை மத்திய வங்கியின் முதலாவது ஆளுநர். அதே அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். ஜோன் எக்ஸ்டர் என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கோட்டரமுல்லால் ஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய அணி. புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி இறுதி போட்டியாளரை அடிக்கின்றோம். எம் ஆர் எஃப் ரஃபாதா,
உங்களுக்கான கேள்வி இதுதான். உயிர் வாயு பயோகேஸ் இதில் அதிக அளவில் அடங்கியுள்ள வாயுவின் பெயர் என்ன? மெத்தேன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி ஆணி. இனி இன்றைய போட்டியின் இறுதிப் போட்டியாளர் அழைப்போம். இறுதிப் போட்டியாளர் கோட்ராமுல்லால் ஹீரா முஸ்லிம் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த எம் எஃப் ஆயாசா. உங்களுக்கான கேள்வி விளையாட்டோடு தொடர்பான வினா. ஆரம்ப காலகட்டத்தில் மின்ட்ரோநெட் என்ற பெயரால் அழைக்கப்பட்ட விளையாட்டு தற்போது என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது? ஆரம்ப காலத்தில் மின்ட்ரோநெட் என்ற பெயரால் அழைக்கப்பட்ட விளையாட்டு தற்போது என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது? கரப்பந்து. கரப்பந்து என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கோட்ராமுல்லால் ஹீரா முஸ்லிம் மகாவித்யாலய அணி. நல்லது. பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, புத்தள மாவட்டத்தின் இறுதிப் போட்டி முடிவை அறிவதற்காவலாக இருப்பீர்கள். முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை பெற்ற அணிகளை நாங்கள் அறிய தருவதற்கிடையில் இன்றைய போட்டியிலே தமது அணிக்காக அதிகூடிய புள்ளிகள் என்ற ரீதியில் கோட்ராமுல்லால் ஹீரா முஸ்லிம் மகாவித்யாலய அணி தலைவி ஏ எல் எஃப் சப்னா 25 புள்ளிகளையும், அதேபோல் அந்த அணியின் அடுத்த போட்டியாளர் எம் என் ஜுல்பிகா ஷரீன் 25 புள்ளிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த இருவருக்கும் ஊக்குவிப்பு பரிசு வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சி அனுசரணர்களாக திகழும் இஸ்லாமிக் புக்கோ ஸ்தாபனத்தின் சார்பிலே இங்கு வருகின்றிருக்கும் அதன் முகாமையாளர் எம் ஐ எம் நசீர் அவர்கள் அந்த ஊக்குவிப்பு பரிசை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். கலந்து சிறப்பித்த பாடசாலைக்கான சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிலாபம் நஸ்ரியா மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர் திருமதி டபிள்யூ எல் எஸ் யமீனா அவர்களையும், இந்த கல்லூரியின் ஆசிரியர் திருமதி ஏஏயுஎஸ் சல்மா அவர்களையும் இந்த சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைக்கின்றோம். இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இன்றைய போட்டியின் இறுதி முடிவை அறிய தருவதற்கிடையில் புத்தள மாவட்டத்திலே மூன்றாம் இடத்தை பெற்ற அணியாக கணிக்கப்பட்டிருக்கிறது உளுக்காப்பள்ளம் முஸ்லிம் மகாவித்யாலயம் நவோதய பாடசாலை. இனி முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்றுக் கொள்ளும் பாடசாலையை இந்த இறுதிப் போட்டியின் புள்ளி விவரத்தை தொடர்ந்து அறிய தருகின்றோம். இதோ புள்ளி விவரம். புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி அணி 60 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. இவர்களோடு போட்டியிட்ட கோட்ராமுல்லால் அல் ஹீரா முஸ்லிம் மகாவித்யாலய அணி 90 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. 30 மேலதிக புள்ளிகளால் கோட்ராமுல்லால் அல் ஹீரா முஸ்லிம் மகாவித்யாலய அணி வெற்றியீட்டிக் கொண்டது. இந்த அடிப்படையில் புத்தளம் மாவட்டத்தின் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்ற அணி புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி. இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த புத்தளம் மாவட்டத்தின் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற அணி வடமேல் மாகாண இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அணி கோட்ராமுல்லால் அல் ஹீரா முஸ்லிம் மகாவித்யாலய அணி. நல்லது. பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அறிவுக்கலைஞர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விரிந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய்க் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்தினுக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவு களஞ்சியம் கேட்டீர்கள். நடத்தியவர் ஏ.ஆர்.எம். ஜிப்ரே. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் எம். இல்யாஸ்.